வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு செயல் பகுதி நோயும் மருந்தும் நோயினுடைய தன்மை என்ன அதுக்கு உண்டான மருந்து என்ன அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இது நீலகேசி அப்படிங்கிற ஒரு நூல் தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது இதனை இது ஆசிரியர் யாருன்னு தெரியாது சரி இதில் நோய் என்னென்ன மாதிரியான நோய் அப்படின்னா அதுக்குண்டான மருந்து என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க பார்ப்போமா சரி நோயும் மருந்தும் மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள் நோய் எப்படின்னா உடல் சார்ந்தது மட்டும் நோய் இல்லை உள்ளம் சார்ந்தது சில பேர் பார்த்திங்கன்னா எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியாது திடீர்னு பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகுங்க கற்றுவாங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும் ஒரு சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் ஸோ உடலில் நோய் வந்தால் உடலில் ப்ராப்ளம் வந்தாலும் அது பேர் நோய் தான் மைண்டில் நோய் வந்தாலும் உள்ளத்தில் நோய் வந்தாலும் அது பேர் தான் உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்றே நம் முன்னோர் குறிப்பிட்டனர் கரெக்டாக மனசில் ஏதாவது தப்பான எண்ணம் வந்துச்சு அப்படின்னாலும் தான் மனசில் நோய் மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு இன்டேரக்டாக சொல்கிறாங்க கரெக்டு தான் நல்லவங்க யாராவது தப்பாக யோசிப்பாங்களேன்னு ஸோ அப்போ தப்பாக யோசிக்கிறாங்கன்னா மனசு சரியில்லை மைண்டு கிளியராக வச்சுக்கல அப்படின்னு அர்த்தம் இல்லையா அதை தாங்க சொல்கிறாங்க ஸோ உடலில் ஏற்பட்டால் மட்டும் துன்பம் வந்தால் மட்டும் அதுக்கு பேர் நோய் இல்லை உள்ளத்தில் ஏற்பட்டாலும் அதை உள்ளத்தில் துன்பம் ஏற்பட்டாலும் அதுக்கு பேர் நோய்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குகின்றன அதுக்கு என்னென்ன எல்லாம் மருந்தாக இருக்கும் மனசுலேயும் கவலை இருக்குது அப்போதை நீக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மருந்தங்க சொல்லப்பட்டிருக்கு அத்தகைய கருத்துக்களை விளக்கும் நீலகேசி பாடல்களை அறிவோம் இங்கே நோயின் தன்மையை பார்த்திங்கன்னா மூன்று வகையாக சொல்கிறாங்க சரியா மொத்தம் மூன்று வகை நோய் என்னென்னா ஒன்று தீர்க்கக்கூடிய நோய் அந்த நோயை வந்துட்டு சாதாரணமாக தீர்த்தலாம் மருந்து கொடுத்தா தீர்த்தரலாம் இன்னொரு வகையான நோய் வந்து என்ன மருந்து கொடுத்தாலும் தீர்க்கவே முடியாது அப்பேற்பட்ட நோயாக இருக்கும் இன்னொரு நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அப்பப்போ தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் சரியா சரியான மாதிரி இருக்கும் அப்போதைக்கு டெம்ப்ரரியாக சரியான மாதிரி இருக்கும் ஆனால் அது வேறு ஒரு பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு பேர் தான் மூன்று வகையான நோய் ஸோ ஒன்று தீர்க்கக்கூடியது மருந்து கொடுத்தோன்னா சரியாயிடும் இன்னொன்று என்ன மருந்து கொடுத்தாலும் தீர்க்கவே முடியாது வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி மூன்றாவது சரியான மாதிரி இருக்கும் ஆனால் சரியாகாது அப்பப்போ தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரியா இப்போ சுகர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா க்யூர் ஆகாது ஆனால் சரியான மாதிரி இருக்கும் ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே அதே போல் தான் ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு தன்மையில் அப்படி இருக்கும் கேன்சரை வந்து முத்தி போச்சுன்னா அதுக்கு நீ என்ன மருந்து கொடுத்தாலும் அதுக்கு காப்பாற்ற முடியுமானா காப்பாற்ற முடியாது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வரைக்கும் தான் அதை பார்த்துக்க முடியும் ஸோ சில நோய்களை கா மருந்தே கிடையாது என்ன மருந்து கொடுத்தாலும் குணமாகாது சில நோயை சரிப்படுத்திடலாம் ஸோ மூன்று வகையான நோய் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தீர்வனவும் சரி பண்ணக்கூடியது தீரா திறத்தனவும் சரி பண்ண முடியாதது மருந்தின் உதவியால் தீர்க்க முடியும் அப்படி இல்லைன்னா என்ன மருந்துன்னு உத உதவி இருந்தாலும் சில நோய்கள் தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற ரெண்டு நோயை சொல்லிட்டாங்க அடுத்து ஊர்வனமும் போலாதும் உவசமத்தின் உவசமத்தின் பணம் உவசமனால் உள்ளுக்குள்ளேயே இருந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியது சரியா தீந்த மாதிரி இருக்கும் ஆனால் தீராது உள்ளுக்குள்ளேயே இருந்து தொந்தரவு கொடுக்கும் தான் உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் சரியான மாதிரி இருக்கும் ஆனால் சரியாகாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் யார் வினவினாலும் காலம் காலம்னா நோய் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழலிகளும் பூனாய் பூனாயின்னா அணிகலன்களை அணிந்த பெண்ணே நிகழிகளும் அப்படின்னா ஒளிபொருந்திய அணிகலன்களை உடைய பெண்ணே நோயின் தன்மை பற்றி யார் கேட்டாலும் யார் வினவும் அப்படின்னா யார் கேட்டாலும் அது மூன்று வகையில் இருக்கக்கூடியது நோய்கள் என்னென்னா தீர்க்கக்கூடியது மருந்தின் உதவியால் தீர்க்க முடியும் மற்றொன்று தீர்க்க முடியாதது இன்னொன்று தீர்ந்தது போல் இருக்கும் ஆனால் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மூன்று வகையின் நோய் இருக்குன்னு நீ சொல் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்கிறார் இது உடல் சார்ந்த நோய் அதே போல் பிறக்கும் போதே சில பேர் உள்ளம் சார்ந்த நோயோட பிறப்பாங்க உள்ளம் சார்ந்த நோயினால் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க தனியாக போய் உட்காந்துப்பாங்க வருத்தத்திலே இருப்பாங்க சோகத்திலே இருப்பாங்க ஏன் எதுக்குன்னு தெரியாது இல்லையா அதெல்லாமே உள்ளம் சார்ந்த நோய் அதுக்கும் இங்கே சொல்லியிருக்காங்க பேர்தருக்கு பேர்தறுக்குன்னா அகற்றுவதற்கு நீக்குவதற்கு அரும்பினி பினின்னா நோய் தீக்க முடியாத நோய் தாம் இவை அப்பினி சில நோயெல்லாம் தீக்க முடியாதுன்னு உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த நோயை மனசு நோய் மனநோயை வந்துட்டு எப்படி சரி பண்ணுறதுன்னா திரியோக மூன்று விதமான மருந்து அதுக்கு இருக்குது அதை தீர்ப்பதற்கு உரிய மூன்று வகையான மருந்து இருக்குது அந்த மருந்து என்னென்னு அப்படின்னா ஓருதல் நல்ல அறிவோடு இருக்கணும் நல்ல அறிவோடு இருக்கணும் இது ஒன்று தெளிவு தெளிவுன்னா நல்ல காட்சி நீ வந்து கனவு காணணும் கனவு காணும்போது உனக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை வேணுமோ அந்த கனவுல வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணணும் இமேஜினேஷனில் வந்துட்டு நல்லதை மட்டுமே இமேஜினேஷன் பண்ணணும் அதுதான் தெளிவு சரியா நல்ல அறிவு இருக்கணும் நல்ல தெளிவான காட்சி இருக்கணும் அடுத்தது ஒழுக்கம் இதை செயல்படுத்துறதுக்கு ஒழுங்குமுறை இருக்கணும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இவை உண்டார் இந்த மூன்று குணங்களை கொண்டவர்கள் இதான் இந்த மூன்று குணங்களை மருந்தாக கொண்டவர்கள் அதாவது பிறவி துன்பத்திலிருந்து பிறக்கும் போதே நோயோடையோ கவலையோடையும் பிறகுங்களே அவங்க அந்த கவலையிலிருந்து போயிடுவாங்க ஸோ இந்த உள்ளம் சார்ந்த நோய்களுக்கு இந்த மூன்றும் மருந்தாக இருக்குது என்னென்ன நல்ல அறிவு நல்ல காய்ச்சி நல்லதை மட்டுமே பார்க்கணும் நல்ல ஒழுக்கம் நல்லதை மட்டுமே செய்யணும் இப்படி செஞ்சோம் அப்படின்னா எல்லாமே சிறப்பாக அமையும் எந்த விதமான நோயும் அணுகாது உள்ளமும் சரி உடலும் சரி ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு சரியா ரைட் பாடலின் பொருள் பாருங்கள் ஒளிபொருந்திய அணிகலனை சாரி அணிகலன்களை அணித பெண்ணே நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது மூன்று வகைப்படும் என அறிவாயாக மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை அடங்கி இருப்பன போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை இந்த மூன்று வகையான நோயை பற்றி சொல்லியாச்சு உடல் சார்ந்த மூன்று வகையான நோய் அடுத்தது உள்ளம் சார்ந்து பாருங்கள் அகற்றுவதற்கு அரியவை பிறவி துன்பங்கள் இவற்றை தீர்க்கும் மருந்துகள் பிறவித் துன்பங்கள் அப்படிங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் ஜெனட்டிக்னு சொன்னேன் ஜெனட்டிக் சில பேர்த்து பார்த்தீங்கன்னா ஜீன் ப்ராப்ளம் அவனுக்கு அவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்கும் அந்த நோய் இருக்குது அவங்க தாத்தாவுக்கு இருந்தது அவங்க அப்பாவுக்கு இருந்தது இவனுக்கு இருக்குது ஜெனட்டிக்காக வருது இல்லையா அதுக்கு பிறகு தான் பிறவித் துன்பம் ஜெனட்டிக் டிசார்டர் ஓகே இவற்றை தீர்க்கும் மருந்துகள் மூன்று நல்ல அறிவு நல்ல காட்சி நல்ல ஒழுக்கம் என்பவையே அம்மருந்துகள் இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து ஜெனட்டிக் டிசார்டர்ன்றதுல பிரச்சனையிலிருந்து சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்கிறாங்க ரைட் இந்த நூல் வெளி பாருங்க இந்த நூல் வந்துட்டு நீலகேசி அப்படிங்கிறது இந்த நீலகேசிங்கிறது ஐந்து ஐஞ்சிருங்காப்பியங்களில் ஒன்று ஐம்பெருங்காப்பியங்கள் தோ தனி கேட்டகரி இருக்கு அஞ்சு நூல்கள் இருக்கு அதே போல் ஐஞ்சிறு காப்பியங்கள் சொல்லிட்டு இருக்குது இதில் காப்பிய வகையில் வரக்கூடியது இது ஐஞ்சிரும் காப்பியங்கள் வரக்கூடியது நீலகேசி சரியா இது சமண சமயத்தை சார்ந்த கருத்துக்களை கொண்டது சமண சமயம் அப்படிங்கிறது புத்தம் எப்படி இருக்கு புத்தா ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த மாதிரி இருக்கலையே ஒவ்வொரு லீஜியன் இருக்கலையா அது சமணம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு ரிலிஜன் தான் ஸோ அந்த சார்ந்து எழுதப்பட்ட நூல் தான் இந்த நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சறுக்கங்களை கொண்டது பத்து பகுதிகளை கொண்டது இந்த நீலகேசி தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூல் அதாவது சமயம் சார்ந்த கருத்துக்கள் இது வந்துட்டு இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தன்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் முன்வைக்கக்கூடிய நூலாக இது இருக்குது சரியா இது நூல்வெளி அடுத்தது சரியான விடை உடல் நலம் என்பது பினி இல்லாமல் வாழ்தல் ஆகும் ஓகே பிணின்னா நோய் நோய் இல்லாமல் வாழ்றது நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார் தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தாமினி அடுத்தது நோயின் மூன்று வகைகள் யாவை குருவினா இதை எழுதிக்கு நோயின் மூன்று வகைகள் இப்போதான பார்த்தோம் இதில் பாருங்கள் இதிலிருந்து எழுதணும் மருந்தினால் மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகையிலிருந்து இந்த மூன்று வகை இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதனது ஒன்று சரியா இந்த கேள்விக்குண்டான ஆன்சர் எழுதிடணும் அடுத்தது இரண்டாவது நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாவை இப்போ பிறவி துன்பத்தை நீக்கிறதுக்கு அந்த நற்காட்சி நல்லொழுக்கம் நல்ல அறிவு அப்படிங்கிற மூன்று பகுதி இருக்கு இல்லையா அந்த பேராகிராஃப் பாடலின் பொருளையே பேராகிராஃபை ரெண்டாவதாக இருக்கு இல்லையா அதை வந்து தேர்ந்தெடுத்து தெளிவாக எழுதி முடிக்கணும் சரியா நோயின் வகைகள் அவற்றை தீர்க்கும் வழிகள் பற்றி கூறுவோனையாவை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பாடலின் பொருள் முழுமையாகவே எழுதணும் இந்த ரெண்டு கேள்விக்குண்டான விடையை சேர்த்து எழுதுனா இந்த சிறிவுனா வந்துடும் சரியா இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இது தான் ரைட் பாடத்தலைப்பு எழுதுறீங்க பாடத்தலைப்புக்கு எடுத்துட்டு இந்த பாடல் எழுதுறீங்க இதை எழுதிட்டு பாடலின் பொருள் பாடலின் பொருள் நூல்வெளி கடைசியாக எழுதிக்கிங்க பாடலின் பொருளில் தான் விளக்கம் இருக்குது அது கடைசியாக வினா விடை எழுதி அதை எழுதிக்கிங்க ஓகே தலைப்பு எழுதிக்கங்க தலைப்பு எழுதிட்டு பாடல் எழுதுங்க பாடல் எழுதிட்டு சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுங்க முடிச்சுடுங்க முடிச்சுட்டு சிறுவினா குருவினா இதை முடிச்சுட்டு கடைசியா நூல்வெளி பாயிண்ட்ஸ் வா எழுதிடுங்க சரியா எழுதி முடிச்சுட்டு எனக்கு சப்மிட் பண்ணுங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் மகிழ்ச்சி